கூப்பிட்டதை மதிச்சு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அடிப்பட்டதா சொன்னாங்களே, இப்ப பரவாயில்லையா? அம்மா நல்லா இருக்காங்களா? எனக்கு உடம்பு ரொம்ப முடியல, இனி ரொம்ப நாள் தாங்காது. பட்டணத்துல ஒரு வீடு இருக்கு, அங்கேயே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது செய்யணும்னு ஆசையா இருக்கு, ஏத்துக்குவியா? நான் போயிட்டேன், சட்டப்படி எனக்கு வாரிசே இல்லை. இந்த வீடு, நிலம், என் சொத்து எல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். என் பேர்ல எதுக்கு? எனக்கு வேண்டாம், மன்னிச்சிருங்க. இது உனக்கு இல்லை, நீ செய்ய நினைக்கிற நல்ல வேலைக்காக. பண்ணின பாவத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு நல்ல காரியமாவது செய்யணும்னு நினைக்கிறேன். மறக்காம வாங்கிக்கப்பா, தயவு செஞ்சு வாங்கிக்க. வாங்க. நமக்கே ஓய் விடுற, யார் யானி? வில்லேஜ் பாய். வாங்க. என்ன ஒரு மார்க்கமா இருக்கான்? ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல. என்ன என்னவா என்ன தெனாவிட்ட பேசுற? என்ன எங்க ஊருக்கு வந்து எங்கிட்ட எகிறியா? ஏத்தம்டா உனக்கு குழாய் போட்டிருக்கேன்னு. குழாயா? இதுவா? இது பேரு பேண்ட்ரா? பேண்ட்? என்ன வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க? யானை கோணைன்னு பேசிட்டு இருக்க? சரியான கேனையா இருப்பான் போல இருக்கு. எப்படி நான் கூட சொன்னேன் யானை கோணான்னு? குழாய பார்க்கும் போதே நினைச்சேன் நீ ஒரு மாதிரியான ஆள் தான். என்ன உங்க ஊருக்கு வரும்போது உன்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க? ஓ, நீ ஆள் பக்கம் வந்திருக்கியோ? எஸ். நல்லா தான் ஆட்டுற தலைய. நீ செல்லு ஆசை இருக்கடா உனக்கு. என்ன வயசு இருக்கா? என்ன இருக்கும், ஒரு 30? கேக்குதா உனக்கு? இரு வரேன். என்னடா பண்ற? கட்டை எண்ட எடுக்கற? திருந்த நினைச்சாலும் திருந்த விட மாட்டேங்கிறா. மோகன், மோகன், மோகனா? ஆமாண்டா, என் ஃப்ரெண்டு இந்த ஊர்ல டாக்டரா இருக்கான். என்ன இத முதல்ல சொல்லி வைக்கலாம்ல? ஆமாண்டா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் இந்த கேள்வியும் கேட்டுருங்க. ஹே மோகன். ஹே ராஜு, வாடா. எப்படி இருக்க? திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். உன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன்பா. ஏன் புண்ணியத்திலயா? ஆமா, கழுத்துக்கு கத்தி வரும்போது சங்கரா சங்கரான்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கியா? நானும் அதே மாதிரிதான். உங்க ஊருக்காரன் வந்துட்டேன்னு தப்பிச்சுட்டு வந்திருக்கேன். யார் அது உனக்கே கத்தி வச்சது? ஒரு பிளேபேக் சிங்கர். ஆனா கத்தியை வைக்கிறதுக்கு பதில கட்டைய வச்சுட்டான். இல்லனா எனக்கு ஒரு டாக்டர் தேவைப்பட்டிருப்பான். நீ ஏதாவது ஒம்பு பண்ணிருப்ப. பாத்தீங்களா உங்க பையனோட குசும்ப? எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன்பா ராஜு, இப்பதான் எங்க ஞாபகம் வந்ததா? நீ எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஹாஸ்பிட்டல்ல வேலை கொஞ்சம் ஜாஸ்தி, அதான் முன்னாடியே வர முடியல. குழந்தைய போய் பாத்தியா? தாயும் புள்ளையும் நல்லா இருக்காங்களா? குழந்தை ரொம்ப அழகா இருக்காமா. எனக்கு என்னவோ அப்படியே உங்க சாயல்னு தோணுது. அம்மா, ராஜு களைப்ப வந்திருப்பான், சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்களேன். அட்லீஸ்ட் குழந்தைய பார்க்க வருவேன்டா. டெலிகிராம்லாம் கொடுத்து விட்டேன். ஏமாத்திரா? ஏமாத விரும்பல ராஜு. அது ஏதோ அப்ப ஏதோ கோவத்துல பேசிட்டா. நீயும் ஏதோ பெருசா கோச்சுக்கிட்டு வந்துட்ட. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதரா. குழந்தைய பாக்குற மாதிரி நீ வா, நான் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். என்னடா அது? கோர்ட் நோட்டீஸ். டிவோர்ஸுக்கு ஃபைல் பண்ணியிருக்கா. ஒரு கீழ்த்தனமான சமூகத்தோட சாயல் கூட அவ குழந்தை மேல படக்கூடாதான். கோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்கா. மணி, நீ சொல்லுப்பா. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மாணகமும் ஆற்றல் அரிது. சரி, வாழ்வின் பெருமை பிறப்பில் நல்ல எண்ணிக்கொள்ளம்மா. சிப்பிக்குள்ளே விளையுது விளையுது முத்துதானம்மா. எண்ணம் போல உயருது உயருது
வாழ்க்கை தானம்மா, உந்தன் வாழ்க்கை உந்தன் கையில் துணியோடு நடந்திடு உடம்பு இவ்வளவு மோசமா இருக்கு, முதலிய ஏன் கூட்டு வரல? ஐயா, நாங்கெல்லாம் இந்த தெருப்பக்கமே வரக்கூடாத ஆளுங்கய்யா, ஈனசாதி ஆளுங்கய்யா, உடம்பு ரொம்ப மோசமா போகவே வேற வழி இல்லாம உசுர கையில புடிச்சிட்டு தூக்கிட்டு வந்துட்டோம்ங்கய்யா. நோயும் மருந்தும் ஜாதி வித்தியாசம் பாக்காது, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் உயிர் ஒண்ணுதான். இந்த மா உன்னோட எங்களுக்கு என்ன பேச்சு, போய் அந்த மோகனை வர சொல்லு, அண்ணன் உள்ளதான் இருக்காரு, வாங்க. மோகன், உன்னை பார்க்க மணிக்காரரு தர்மகர்த்தா ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க. இங்க வந்து உட்கார்ந்துகிட்டே உன்னோட உறவு கொண்டாட வரல நாங்க. நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, இப்படி மரியாதைப்பட்டவங்க மத்தியில கொண்டு வந்து ஈனசாதிகாரங்க வச்சிருக்கீங்களே. அந்த ஜமீன்தாருக்குதான் வயசான காலத்துல மூளை கெட்டு போச்சு. நீங்க என்னடானா ஊருக்கு வெளியில தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த வேசிங்களை குடும்பத்தினங்க மத்தியில கொண்டாந்து விட்டுட்டீங்களே, என்னையே அக்கிரமம் இது. இங்க நீங்க நினைக்கிற மாதிரி சமூக விரோத காரியம் ஒண்ணும் நடக்கலீங்களே. ஆட போயா, தொழில் பண்ற பொம்பளை எப்பவுமே தொழில் பண்ற பொம்பளை தாயா, தூரமானவங்க இருக்கிற இடத்துல இது என்ன அசிங்கம்? இங்க பள்ளிக்கூடம் நடக்குது, கைத்தொழில் செய்ய கத்து கொடுக்குறோம், ஆஸ்பத்திரி இருக்கு, இதெல்லாமே எல்லாருக்குமே பொது. நீங்களாரும் கூட இந்த வசதிகளை பயன்படுத்திக்கலாம். அடி செருப்பால, நீ சும்மா இருக்க மாட்டீரு, நம்மள மரியாதைப்பட்டவங்க, ஞாபகம் இருக்கட்டும், அறிவோட தான் பேசுறீங்களா? இந்த வேசி பிள்ளைங்களோட சேர்ந்து எங்க பிள்ளைங்க படிக்கணுமா? எங்க வீட்டு பொம்பளைங்களும் பிள்ளைங்களும் இங்க வந்து இவளுகளோட தொழில் கத்துக்கணுமா? அப்படி என்ன தொழில் கத்து கொடுக்கீங்க? இங்க பாரியா, நீ படிச்சத வச்சுக்கிட்டு உன் பூர்வீகம் தெரியாத இடத்துக்கு போய் ஏதாவது மரியாதையா தொழில் செஞ்சு பொழைச்சுக்கோ. அதை விட்டுட்டு போடுற வேஷத்தை வேணா எப்ப வேணா மாத்திக்கலாம், ஆனா பிறந்த பொறுப்பையும் பரம்பரை குணத்தையும் என்னைக்குமே மாத்திக்க முடியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. காலங்காலமா இந்த வாழ்க்கையை உங்க ஆதரவுல தானே வாழறோம், அப்ப எங்களுக்குள்ள உங்க பரம்பரை ரத்தம் கலந்திருக்கும்ல. பிறப்ப நிர்ணயிக்கிற சக்தியோ மாத்திர சக்தியோ எந்த மனுஷனுக்கும் கடவுள் கொடுக்கல, ஆனா எப்படி வாழணும்னு முடிவெடுக்கிற உரிமையை மட்டும் நம்ம கையில தான் விட்டுருக்காரு. பிறப்பையும் பாரம்பரியத்தையும் சொல்லி அந்த உரிமையை நீங்க பறிக்காதீங்க. இதனால சகல மாணவர்களுக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா, புத்தக நாவல் முடிஞ்சு போனதுனால ஊர் வழக்கப்படி வருஷா வருஷம் நடத்தப்படுற ஈஸ்வரன் கோயில் புளியந்தொப்பையும் அதை சேர்ந்த நிலமும் முறைக்கு ஏலம் விடப்படுது. ஏலம் எடுக்கிறவங்க விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி ஏலத்தோட பஞ்சாயத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விண்ணப்பம் பஞ்சாயத்து அலுவலகத்துல வழங்கப்படுது. ஏலக்காரர்கள் வர 20ஆம் தேதிக்குள்ள விரசா விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வருஷா வருஷம் விடுற ஏலமா இது? ஏலம் எங்க நடக்கும், எல்லாம் சும்மா நாடகம், எல்லாம் வேஷம். ஒவ்வொரு வருஷமும் அந்த வட்டிக்கார சிவஞானம் தான் ஏலம் எடுப்பான். நீங்க வேணா பாருங்களேன், இந்த வருஷமா அவன் தான் எடுப்பான். நம்ம ஊர்ல வேற யார் கையில மட்டும் காசு இருக்கு? ஊருக்கு வெளியில இருக்கிற புளியந்தோப்பு ஏலத்துக்கு வரதான், டெண்டர் கொடுக்க சொல்லி காலையில தெருவுல தண்டோரா போட்டு இருந்தாங்க. அதை பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம் ஏலத்துல நம்ம கலந்துக்கணும். ஒவ்வொரு வருஷமும் அந்த வட்டிக்காரர் தான் எடுக்கிறதான். இல்ல மோகன், ஒரு பொது சொத்து ஒருத்தர்கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டு அவருக்கு மட்டும் பயன்பட்டுருக்கு. ஏலத்தில் அதை நாம் எடுத்தோம்னா ஊருக்கே பயன்படுற மாதிரி ஏதாவது முயற்சி எடுக்கலாமே. ஊருக்கே இதனால நல்லது நடக்கும்னா ஐயா சொல்ற மாதிரியே செய்யலாமேப்பா. என்னையா ஆபீஸ்ல ஏலத்தை ஆரம்பிச்சிட்டானா? அது எப்படிங்க ஐயா வராம ஆரம்பிக்க முடியும்? என்னையா அது வருஷ வருஷம் பெரிய கழுத்தறுப்பா போச்சு ஏலம் விடணும்னு சொல்லிக்கிட்டு. இந்த தோப்புக்கு என்ன விட்டா நாதி ஏதியா? இதெல்லாம் நீங்களே ஒழிச்சிருக்க கூடாது. எப்படியா ஐயா வந்தா பயலுக்கு பயம் இருக்கும். ஆரம்பி ஐயா வந்துட்டாரு. வணக்கங்க. என்னையா அது வருஷா வருஷம் பொது ஏலத்துல தானே விடுவீங்க, இப்ப என்னமோ புதுசா வித்தியாசமா டெண்டர்லாம் கேட்டிருக்கீங்க? இல்ல, அது ப்ரொசீஜரை மாத்த சொல்லி மேலிடத்துல இருந்து உத்தரவு, அதான் டெண்டர் கேட்டிருக்கோம். ஐயாவோட என்ன பெரிய உத்தரவு? ஐயா வந்துட்டார்ல டெண்டர் பிரி. இல்ல அது இல்லைங்க, இப்ப வேற ஒருத்தரும் டெண்டர் போட்டிருக்காரு, அவரும் வந்தவரை தான் பிரிக்க முடியும். அப்பம் பேர் அறியாத பையன் ஐயா வேத்து நின்று டெண்டர் கேட்கற அளவு வளர்ந்துருக்கா பாருங்க. வணக்கம் சார். வணக்கம். மங்களாபுரம் ஈஸ்வரன் கோயில் புளியந்தோப்ப இந்த ஆண்டுக்கு ஏலம் விட்டதுல திரு சிவஞான அவங்க 700 ரூபாய்க்கு ஏலம் கேட்டிருக்காங்க. திரு மோகன சுந்தரம் அவங்க
1000 ரூபாய்க்கு ஏலம் கேட்டிருக்காங்க. இதுல அதிகமா ஏலம் கேட்டிருக்கிற மோகனசுந்தரம் அவங்களுக்கு இந்த ஆண்டுக்கான ஏல உரிமம் வழங்கப்படுகிறது.